ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மோன் பேசுகிறேன். இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து பிஎஸ்எல் பற்றி தான். ஆனால் எதுவும் இம்பார்ட்டண்ட் நியூஸ் கிடையாது. ஆனால் பேச போகிற டாபிக் இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லோரும் கிட்டத்தட்ட 2014லேருந்து 20 ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஆரம்பித்த பிரச்சனை, ஏன்னா கம்பெனி ரன்னிங்கில் இருக்கும்போது ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுட்டு காசு கொடுக்காமலே இருந்தாங்க. அப்பிலேருந்து சந்திச்சிட்ருக்காங்க எல்லாருமே பிரச்சனையை. ஏன்னா இப்போ கம்பெனி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் பிரச்சனைன்னு கிடையாது. அக்னாலஜ்மெண்ட்டே 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் பணம் கொடுக்காமலே வச்சுருந்தாங்க கம்பெனியில் சப்மிட் பண்ணியுமே. அவ்வளோலாம் ஏஜென்ட் கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ப்ராப்ளம் கிடையாது, யாரையும் சுட்டி காட்டலை அப்படின்னாலும். பட் இது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஏன்னா நானும் வந்து ஒரு பிஎஸ்சியில் ஏஜென்ட், எனக்கு மேலே இருக்க சீனியரை நான் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ எனிஸ் எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு மேலே இருக்க சீனியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னை ஜாயின் பண்ணவங்க எல்லா யாருக்குமே அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. எல்லோரும் வந்து அவங்களுக்கு கீழே ஏஜென்ட் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களோட ஃபேமிலியில் ஏதாவது போடணும், சீனியராக இருந்து செய்யணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு வருஷத்துக்கு 1 லட்சரூபா 1.5 லட்சரூபா ஃபீல்டு பண்ணாங்க அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே. அது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க இன்கமில் வந்துடும், இன்கமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வராது. அந்த மாதிரி பிரச்சனை தான். பட் ஏஜென்ட்டாக இருந்தவங்க நிறைய பேர்கிட்ட வசூல் பண்ணி பண்ணாங்க, அவங்கள ஃபீல்டு ஒர்க் பண்ண சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. இப்போ சீனியர்லாம் போய் கேட்க முடியல. சீனியர் கேட்டால் ஒன்று பெரிய லெவலில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயசாகிடுச்சு. இப்போ என்னோட ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா சீனியர் வயசாகிடுச்சு, அவங்களோட வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்க, அவர் ரொம்ப சுகரு பிபியில் இருக்கார், அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னா ஓரளவாவது உடம்புல தெம்பு இருந்து நடக்கிற மாதிரி இருக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ இதை நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். இது வந்து கஸ்டமர் கிடையாது இந்த நியூஸு, நம்மளோட பிஎஸ்சியில் ஏஜென்ட்டுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க, பிஎஸ்சியில் அதிகமாக பாதிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலங்களுக்கு அடுத்து ஹிந்தி பேசுகிறாங்க பாருங்கள். இப்போ பஞ்சாப் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இப்போ டெல்லி மும்பை இப்படிலாம் சொல்கிறோம் பாருங்கள். இந்த ஏரியாவில் விதித்து அதிகமாக நம்ம பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தா ஆந்திரா, கேரளா, இப்போ தமிழ்நாடு, இப்படி எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு தான் அதிகம். இதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. ஏன் வந்து இப்போ கேரளா அதிகமாக பாதிக்கப்படலை, ஆந்திராவில் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடையாது, தமிழ்நாட்டில் ஏன் ரொம்ப அதிகம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படின்னா என்ன காரணம்னா, தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிமுட்டாலாக இருந்துடுச்சு பிஎஸ்சியில். கடைசி நிலைமை வரைக்கும் கம்பெனி ஆஃபீஸ் மூடுற வரைக்கும் பணம் கட்டினாங்க. இதுக்கெல்லாம் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி என்னோடய விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி சந்திச்சிங்கன்னு மறக்காமல் விடைகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் கடைசி ஆஃபீஸ் மூடுற வரைக்குமே பணம் கட்டுங்க வந்துடும், பணம் கட்டுங்க வந்துங்கிற மாதிரியே சீனியர் சொல்லி சொல்லி சொல்லியே ரொம்ப ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உண்மை தெரிந்தவர்கள் மௌனமாக இருந்துட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் போகுதுன்னு டெல்லி மீட்டிங் போனவங்க பேசினவங்க மனாலாம் பேசின மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஏன் டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ணி பேசுகிறேன் சீனியர் அப்படின்னா, நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், அதனால தான் பேசுகிறேன். மனதில் எப்படி பார்த்தாலும் ரீஃபண்டை பற்றி மட்டும்தான் பேசுவேன். என்னோடய சீனியர்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு மனசுக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் டெல்லி வரைக்கும் போனாங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ சிவகாசி சைடோ மதுரை சைடோ அந்த மாதிரி கிடையாது இல்லையா, ஈரோடு சைடோ கிடையாது, கரூர் இப்படி கிடையாது. நான் எங்கள் ஏரியாவிலே சொல்கிறேன், எங்கள் ஏரியாவிலே பெரிய ஆள்லாம் இருக்கார், தனவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிரோவில் வருவார் அகில அரசுன்னு. கஸ்டமர் தயவு செஞ்சு பார்க்காதீங்க, பணத்தை மூட்டையில் கட்டினேன் அப்படிம்பாரு, 10 வரலுக்கு மோரம் போட்டிருக்கேன் பாரு. எல்லோரும் பேசுனதெல்லாம் அப்போ பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குது. நான் வந்து ஸ்டார்டிங்கில் எந்த வேலை செஞ்சேன் அந்த வேலை செஞ்சேன்னு பேசினார். இன்றைக்கி நான் ஃபோன் பண்ணால் என்ன சொல்கிறாரு, சார் எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் ஒரு கீபேட் செல்லு தான் சார் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எதாவது நியூஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார். இதை கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, மறுமுறை அதாவது மறுமுறை நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ரிலீஃபாக பார்க்குறாங்க. ஏன்னா நான் நிறைய பேர் பேசியே கேட்டிருக்கேன், கான்ஃபிடன்ட் காலில் வெயிட் பண்ணியிருக்கேன், என் கூட இருந்த இன்னமும் பேசிகிட்டு இருக்கவங்கலாம் பேசும்போது நான் கேட்டிருக்கேன். என்ன பேசுகிறேன், நம்ம என்ன சார், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சீனியருங்கெல்லாம் பேசுனேன் சார் சொல்கிறேன், ஏஜென்ட்டுங்களுக்கு தான் சார் பிரச்சனை, நமக்கு ஒன்றும் ஃபீல்டு பண்ணல, ஏஜென்ட்டுங்க தான் அதிகமாக வந்து பிரச்சனையில் இருப்பாங்க, நம்ம வந்து கால் அட்டன் பண்ணி சொன்னால் போதும் சார்னு சொன்னதெல்லாம் என் காதால் கேட்டிருக்கேன். பட் நான் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை. இப்போ 2 நாளாக என்னோடய லைஃப்பில் நடந்த சம்பவம், ஏன்னா நானும் ஒரு கடைசி அடிமட்ட ஏஜென்ட்டு, அந்த 2 நாளாக என்னோடய லைஃப்பில் நடந்த சம்பவத்தால் இதை பேச வேண்டிய சுச்சுவேஷன், யார்கிட்ட போய் பேசுறது, உண்மையே சொன்னால் உங்ககிட்ட தான் பேசலாம், வேறு யார்ட்டி பேச முடியாது. ஏன்னா இது வந்து கல்யாணம் காதுகுத்தி மேட்டர்லாம் கிடையாது, இது வந்து கஷ்டப்படுற மேட்ரு. ஏன்னா ஒரு சில கமெண்ட் பார்க்கும்போது ஆறுதலாக இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன பிரச்சனை சந்திச்சேன்னு சொல்லி டேரெக்டாக சொல்லலை, பட் இருந்தாலும் அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு வருத்தமாக இருக்குது, மற்றவங்க பேசும்போது வருத்தம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம டேரெக்டாக என்னங்க அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை கேட்டுன்னு வைங்களா, குரூப்லேயே கூட ஏங்க எனக்கு கீழே நீங்கள் ஃபீல்டு பண்ணீங்க, நீங்கள் யார்கிட்ட போய் ஃபீல்டு பண்ணீங்களோ உங்கள் சீனியர் அவங்கள போய் கேளுங்க,
அப்படின்றவங்க. இதெல்லாம் நடந்த ஒரு விஷயம், நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுமுறை யாரையும் நம்பி ஏமாற வேணாம். சீனியருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, சிபிக்கு ஃபோன் பண்ணுங்கள். சீனியருக்கு ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணி பேசிட்டு மறுநேரம் கட் பண்ண உடனே திட்ட தான் போகிறாங்க. இதில் சீனியருங்கக்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து இந்த லேடிஸுங்கெலாம் இப்போ பணம் வந்து கன்ஃபார்ம் கிடைக்கும், சிபி வந்து அதுக்கான ஆக்ஷனை சிபி தான் எடுக்கணும். நம்ம நினைக்கலாம் நாளைக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட்டை பற்றி நியூஸ் சொல்கிறேன், அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பணம் கிடச்சிரும், இந்த 6 மாதத்தில் இந்த பணம் ரீஃபண்ட் ஃபுல்லாக பண்ணிவிடுவாங்க, அடுத்த ரீஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் நில்லு, என்னென்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து நியூஸுக்காக நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்க, கஸ்டமரை விட ஏஜென்ட் தான் அதிகமாக சர்ச் பண்ணுவாங்க. ஏன்னா கஸ்டமருக்கு அவரோட ஒரு பாலிசிக்காக சர்ச் பண்ணுவார் யூடியூப்லேயோ நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு. பட் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கஸ்டமருக்கு சொல்கிறதுக்காக சர்ச் பண்ணுவார். அதனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கங்க, சிபி அண்ட் கமிட்டி சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டை கூட பாருங்கள். இப்போ பிஎஸ்எல் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கும் போதே 6 மாதத்துக்குள்ளே பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. பணத்தை கொடுக்கல, இவங்க கம்பெனி மூடுற வரைக்குமே பணத்தை வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம சொல்கிறோம் பிஎஸ்எல் கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி, அவங்கக்கிட்ட கொடுத்தா நேரம் பணத்தை சப்மிட் பண்ணிருக்காங்க. அவன் தான் அவனை பற்றி என்ன சொல்கிறது, கம்பெனியை பற்றி எங்கே இருக்கான்னு தெரியாது. யார் ஓனர்னே தெரியாமல் ஒர்க் பண்ணவங்க தாங்க ஏஜென்ட்டு, பணம் கட்டினவங்க தாங்க கஸ்டமரு. பிஎஸ்எல் கம்பெனி நல்ல கம்பெனி சொல்லாதீங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா நான் வந்து வெறும் நியூஸ் கொடுக்குறவனாக இருந்தால் வேறு மாதிரி பேசலாம். ஸோ நான் வந்து வெறும் நியூஸ் மட்டும் கொடுக்கல, பாதிக்கவும் பட்டிருக்கேன். ஏன்னா கடைசி வரைக்குமே 21,000 கோடிக்கு பணம் சொத்துக்களை கேட்ட நிறுவனம் பிஎஸ்எல் நிறுவனம். ஏன்னா 49,100 கோடி ரூபா மொத்த பணம் தரணும், சிபி வந்து வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் 21,000 கோடிக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் கேட்டவங்க சிபி எல்லாக்கிட்டையும் பணத்தை கொடுங்கன்னு சொல்லியுமே கடைசி வரைக்கும் வசூல் பண்ணது. ஸோ அதை பற்றி பேசினா பழசெல்லாம் கிண்டுற மாதிரி இருக்கும், வருத்தமாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக மன வருத்தம் இருக்கிறதால இதை பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ சிபிக்கு சீனியருக்கு ஃபோன் பண்ணுறதை விட சிபிக்கு ஃபோன் பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள், நாளைக்கு கிடச்சிரும் நாளன்னைக்கு கிடச்சிரும்ங்கிற ஒரு நம்பிக்கையில் போகிற விஷயங்கிறது வந்து வேறு. பட் கிடைக்கும், ஆனால் எதனால் கிடைக்கும், சுப்ரீம் கோர்ட்டு 6 மாதத்தில் கொடுக்க சொல்லியுமே லோத்தா கமிட்டியால் கொடுக்க முடியல. கம்பெனிக்கு வந்து சிபி வந்து கட்டளையிட்டது, நீங்கள் வந்து சரியான முறையில் கொண்டு போகல, அதனால் மக்கள்கிட்ட வந்து பணத்தை வசூல் பண்ணாதீங்க, எல்லா பணத்தையும் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் நிறுவனம் வந்து காதில் வாங்கலை. ஸோ இப்போ யார் கையில் இருக்குன்னா கமிட்டி கையில் தான் இருக்குது, சிபி கையில் தான் இருக்குது, இவங்களோட ஆக்ஷன் தான். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து போராட்டக்காரர்கள் ஒரு பக்கம் சிபி கமிட்டியை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, இப்படி பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது மற்றபடி அவங்களுக்கு யாராவது மறைமுகமாக ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ இந்த சொத்துக்களை விற்க முடியாத அளவு. ஏன்னா இப்போ கம்மியாக விற்க போனாலும் சொத்துக்களை விற்க போனாலும் இதையாக விற்கிறீங்க. இப்போ சுனந்தா கதம் வந்து கவுண்டர் ப்ரொபோசல் கேட்குறாங்க, பிஎஸ்எல் கம்பெனி கவுண்டர் ப்ரொபோசல் கேட்குது, இதர நிறுவனங்கள் இப்போ நாம் சம்மந்தம் இல்லாத நிறுவனங்கள் வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஏன் பை சான்ஸ் இதர நிறுவனங்களுக்கு போகக்கூடாது, நாம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரித்தோம், எப்படி பார்த்தாலும் 49,100 கோடி ரூபாய் கேட்குறாங்கன்னா மினிமம் 1,000 கோடி கேட்கணுங்கிறாங்க, 500 கோடி வந்து முதல்ல அட்வான்ஸ் கொடுக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க இடத்த விற்று ஏன் 49,100 கோடி ரூபா இவங்களே வேல்யூ வைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஏன் அதிகமாக கேட்கக்கூடாது, ஒரு 55,000-60,000 கோடி கேட்கலாம்ல. ஸோ குற்றம் சாட்ட ஆரம்பித்தால் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கலாம், பார்க்குறவங்களுக்கு பயமும் வரும். இந்த பிரச்சனையை வச்சு பேச போனால் கோணத்தில் எல்லா கோணத்துலையும் பேசலாம், ஆனால் ரியல் ஃபேக்ட் இது தான், உண்மை இது தான். ஏன் அவங்க கரெக்டாக அந்த ஏஜென்ட்டுக்கு போகிற அதாவது கஸ்டமரோட முதலுக்கு கூட கேட்க மாட்டாங்க நிறுவனம், பிஎஸ்எல் நிறுவனம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சுனந்தா கதவுமே என்ன அசலோ அதை மட்டும் கேட்குறாங்க, வித் இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்கல. கேட்கணுன்னா 60-70 கோடி கேட்கலாம், 60,000-70,000 கோடிக்கு கேட்குறது கிடையாது. அப்படியே வந்து இவங்க கேட்கும்போது இதர நிறுவனங்கள் உள்ளே வரும்போது இவங்க உடனே ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்கல்ல. ஸோ சிபியும் நம்ம கமிட்டியும் குறை சொல்கிறோம், ஓகே என்னோடய பார்வையில் சிபியும் கமிட்டிக்கும் ஓகே நான் வந்து ஒரு 75 மார்க் போடுவேன், 75 மார்க் என்னால் போட முடியும், ஏன்னா மற்றவங்களால நம்ப முடியாது. எல்லாருமே வந்து நான் பார்த்துட்டேன், இப்போ இந்த நியூஸு கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லார போராட்டக்காரர்களையும் பார்த்துருக்குறேன். ஒரு சில விஷயங்கள் ஓகே எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பிடிக்கிறவங்களே பிடிக்காதவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நமக்கு வந்து ஜன்லோக் பிரதிஷ்டானம் பிடிக்காது, ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா நம்ம என்ன நினைப்போம், ஓகே 10 பேரில் நம்ம ஒரு ஆள் போய் நின்னா அவனோட சுய லாபத்துக்காக போராடினாலும் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்க நம்ம போகல. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து இப்போ போராடும் போது நான் சொன்ன எல்லா தரப்பினரும் ஒன்று சேர்றாங்கும் போது ஏஎஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த அவங்க ஃபுல்லாக ஏஜென்ட் அப்படிங்கும்போது அந்த லாபத்துக்காக நம்ம போகலாம். ஏன்னா நாம் இன்றைக்கி வேலை வெட்டி விட்டுட்டு போயிட்டு நம்ம போராட முடியாது, செய்ய முடியாது. ஆனால் அதில் ஒரு சம்பாரித்தவங்க போனவங்க இல்லை அதுக்காக போராடணும்னு இறங்குறவங்க பொது நல சேவையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், அது வந்து தப்புன்னு நான் சொல்லலை. அதே நேரம் நீங்கள் எந்த சீனியருங்களை கலெக்ட் பண்ணணும், பார்க்கணும், பேசணும் அப்படி இன்னும் இந்த கட்டத்திலே இருந்தீங்கன்னா சத்தியமாக உங்களோட கண் துடைப்பான்னு என்னால் தான் போகும். இதில் இல்லைன்னா கம்முனே இருக்கலாம், இல்லைன்னா யாருக்கும் ஃபோன் பண்ணோன்னே கேட்க வேண்டாம், மனசை மேலும் வருத்தப்படுத்திக்காதீங்க, யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டாம், டைரெக்டாக சிபிக்கு ஃபோன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள்.
நான் அந்த பேசின டாப்பிக்கை விட்டேன் பாருங்கள். ஏன்னா இது வந்து நான் தான் என்ன தெளிவாக பேசினாலும் நானும் ஒரு சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குல்ல. இப்போ என்ன டாபிக் பேசணும் லாஸ்ட்டாக, நம்ம வந்து இப்போ இதர நிறுவனங்கள் கேட்கும்போது அவங்களையுமே வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு மனு தாக்கல் பண்ணுறாங்க. பிஎஸ்எல் கம்பெனி தரப்புலையும் பண்ணுறாங்க, சொன்னதாக்கம் தரப்புலையும் பண்ணுறாங்க, கேட்டால் சொத்துக்களை கம்மியாக கேட்குறாங்கன்னு. அப்போ பிஎஸ்எல் நிறுவனம் அதிகமாக கேட்டுதா? ஸோ பேசணும்னா பேசலாம், போகலாம், ஓகே. அதனால் இது யாருமே நல்லவங்கன்னு நம்ம நம்பக்கூடாது. இதுதான் இன்றைக்கி பேச போகிற டாபிக். இதுதான், யாருமே நல்லவங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க. எல்லோரும் லாபத்துக்காக உள்ளே வந்தவங்க தான். நம்மளோட காசை வச்சு பணக்காரன் ஆகிட்டாங்க, ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இருக்கிற சொத்துக்களை. ஆனால் இதில் நமக்கு வேண்டியதை கொடுத்துட்டு தான் அவங்க ஆக முடியும். இம்மானாலும் பணக்காரன் ஆனது வேறு, பட் இப்போ உள்ளது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான நமக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு மிச்ச காசை எடுத்து தான் அவங்க வந்து ஆளாக முடியும். இப்போ நம்ம பண்ணலான்னு வச்சிங்களேன், உதாரணத்துக்கு இவ்வளோ பேசுகிறோம், தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல லேண்ட் இருக்குது அப்படின்னு தெரியும். இதே பிஎஸ்எல் ஏஜென்ட்டுங்க எல்லோரும் ஒன்று சேரலாம், இவங்கக்கிட்ட சோர்ஸ் இருந்தால். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாங்களே இந்த தமிழ்நாட்டில் லேண்டத்தை வாங்கி நாங்கள் விற்றுக்குறோம் அப்படின்னு இவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி விற்கலாம். தமிழ்நாட்டை சொல்கிறேன் எல்லா ஏரியாவிலையுமே சொல்கிறேன். இந்த மாதிரி இவ்வளோ கோடி நாங்கள் வந்து கொடுத்துறோம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 150 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவோங்க இருக்காங்க இல்லையா, அட்வான்ஸ் கொடுக்கணும், கொடுத்துட்டு மிச்ச லேண்டை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டைம் கேட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம அதை ஃப்ளாட் போட்டு விற்கலாம், வேறு இதுக்கு விற்றுட்டு வர காசை அவங்களுக்கு தர வேண்டிய காசை கொடுத்துட்டு மிச்ச காசை நம்ம வச்சுக்கலாம். இதுதான் இதோட ப்ராசஸ். இதை வந்து என்னென்னா நீ வாங்கக்கூடாது நான் வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி சிபிக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ யாராவது ப்ரெஷர் கொடுக்குறாங்களோன்னு என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இதை வந்து ஓப்பனாக சொல்கிறது யாரும் கிடையாது. ஸோ இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தா நான் வீடியோ மேக் பண்ணணுன்னா 5 நிமிஷம் 4 நிமிஷத்தில் மேக் பண்ணுவேன், பட் பிஎஸ்எல்ல பற்றி பேச சொன்னீங்கன்னா நைட்டில் பகல் இல்லை கண்டினியூவாக பேசிகிட்டே இருப்பேன், அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அதான் சொல்கிறேன், சீனியருக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், சிபிக்கு ஃபோன் பண்ணுங்கள், யாரையும் நம்ப வேணாம். அஃபிஷியல் வெப்சைட் மட்டும் பாருங்கள். அமௌண்ட் எனக்கு இருந்தாலும் நமக்கு கொடுக்காம இவங்க எட்ட நவுறவே முடியாது. அமௌண்ட் கொடுக்கணும், எனக்கு கொடுப்பாங்கன்னா செத்ததுக்கப்புறம் கொடுப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி மெயினாக வரும் எல்லாருக்குமே, பட் அவ்வளோலாம் லாங் டைம் ஆகாது. எவ்வளோ பிரச்சனை வந்து இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ நான் பார்த்துட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் விட இப்போ எவ்வளோ ப்ராசஸ் மறைய முடியாது. இப்போ எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட பார்த்திங்கன்னா கேஸ் எங்கே இருக்குது என்ன நிலமனே தெரியாது, பட் பிஎஸ்எல் பார்த்திங்கன்னா மூமெண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம், மூமெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது, ப்ரெஷரில் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு டெஃபினட்டாக காசு கிடைக்கும், காசு கிடைக்க போகிற நேரத்தில் மனசை மேலும் வருத்தப்பட்டுக்காதீங்க. சீனியராக இருக்கிறவங்களுக்கு கடைசியாகவும் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேடிஸுங்களெல்லாம் இழுத்து இந்த ஏஜென்ட்டாக பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள், ஃபீல்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். அவங்களுக்கு யாராவது வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஒரு பிரச்சனை படுறாங்கன்னா அட்டன் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை புரிய வைங்க. ஏன்னா பிஎஸ்எல் கம்பெனின்னு தான் சொன்னீங்களோஞ்சி, பிஎஸ்எல் கம்பெனி யார், எங்கே இருக்குது, அதோட ஓனர் யார், இவங்க எங்கே இடம் வாங்குறாங்க, இவங்க என்ன மாதிரி சோர்ஸில் பண்ணுறாங்க. நிறைய பேர் பிஎஸ்எலுக்கு ஓனரே கிடையாது, நாம தான் ஓனர்னு தான் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இருந்த நீங்கள் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ அதுதான் உண்மையான போராட்டம். ஏன்னா நீங்கள் போராட்டம் பண்ணி பணம் வாங்க முடியாது. உண்மையான விஷயம் என்னென்னா அதுதான், நான் நேற்று வந்து போராட்டத்துக்கு போயிட்டு வந்தேன், நேற்று மீட்டிங்கு போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி பேசினாங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறது உண்மையாக நிஜமாக வந்து அது எந்த வகையிலையும் அவங்களுக்கு திருப்தி கிடையாது. ஒரு கஸ்டமரை நீங்கள் அட்டன் பண்ணி பேசுங்கள், எத்தனை கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ண நீங்கள் கூட போயிருப்பீங்க, அதை பண்ணுங்கள், அதை பேசுங்கள். அவங்க அதுதான் உண்மையான போகிற காலத்தில் புண்ணியமாக இருக்கட்டும், ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் பண்ணியாச்சு. கண்டிப்பாக மனசார சொல்கிறேன்னே, அந்த பிரச்சனை தெரிஞ்சுமே டெல்லி வரைக்கும் போனவங்க போயிட்டு வந்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைச்சி வந்துடும், நீங்கள் கட்ட சொல்லுங்கள். நான் அங்கே தலைமையில் சொன்னதை நம்பி சொன்ன சீனியர்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறதுக்கு மெயின் ரீசன் சொல்லிடுறேன், 3 பேர் ஒரே டைமில் சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட காட்ட முடியாது, தமிழ்நாட்டில் கிடையாது, வட மாநிலங்களில் 3 ஏஜென்ட். அந்த ஃபோட்டோவை நான் இப்போ உங்களுக்கு காட்டினேன்னா எனக்கு சேனலுக்கு ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி சூசைட் பண்ண ஃபோட்டோலாம் காட்டக்கூடாது. அந்த நியூஸை படித்து பார்த்து அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் வந்ததை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறேன். இனிமேவும் அந்த மாதிரி நிலைமை நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடாது. இருக்கிற நிலைமையை டைரெக்டாக சொல்லுங்கள், டைரெக்டாக பேசுங்க, வெளியே வந்து சொல்லுங்கள், மக்களை காப்பாற்றுங்க, உண்மையை எடுத்து வரீங்க. கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்தி இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும், இதுக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லுங்கள். உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லுங்கள், நாளைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இறங்கி வாங்க. ஓகே போதும்னு நினைக்கிறேன், பார்க்க பேசும்.